எங்கே குளிக்க போன இன்னும் காணணும் இவன் லேட்டாக வந்துட்டு என்கிட்ட வந்து தைய தக்கன்னு குறிப்பா பிரியா என்ன குளிச்சிட்டியா இல்லையாமா வா ஆ இந்த வந்துட்டேம்மா ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் என்ன சீப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா உட்கார் இப்படி தலை கட்டி விட்றேன் மணிகே பாரு எட்டரை ஆகிடுச்சு சீக்கிரம் தலையை பண்ணிவிட்டு சாப்பிடுவா ஆமா தலையை பிடிச்சி இருக்காத வலிக்குமா கொஞ்சம் மெதுவாக சீப்பிடாதான் என்ன ஆமாம் மூணு நாள் லீவு தலையவே தொட விடலை ஒரே சிக்கு சிக்கு இருந்தால் அப்படி தான் இருக்கும் சிக்கலாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம் தலையை மட்டும் சீக்கிரம் பின்னி விடுமா லேட் ஆயிடுச்சு மணி இப்போயே எட்டு நாற்பது ஆமாம் சிக்கே எடுக்க வேண்டாம் அப்படியே வச்சு வச்சு பாரு மொட்டை தான் போகுது சரி திரும்ப பவுடர் அடிப்போம் சரி இனிச்சு வா நான் தோசைட்டு தரேன் சாப்பிடு இல்லைம்மா இப்போயே மணி எட்டே முக்கால் ஆகிடுச்சி நடந்து போகவே பத்து நிமிஷம் ஆகும் வேண்டாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் மத்தியானம் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ அப்படிலாம் ஒன்றும் சாப்பிடாம இந்த கலெக்டர் படிப்பை படிக்க வேண்டாம் சாப்பிட்டுட்டு போ வர லேட்டாக போனேன் சத்தம் விடாமல் கொஞ்சம் காசி வாங்க அதுக்கு சீக்கிரம் காலகாலத்தில் எந்திக்கணும் ஆ நீனால் சின்ன பிள்ளையா அஞ்சு படிக்க ஆ காலையில் எந்திரிச்சு சட்டுப்பட்டுன்னு பல்ல தேய்ச்சிட்டு என்னம்மா வீட்லேயா வேலை செய்கிற ஆ ஓன் வேலையை செய்யவே உனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதாவது பிள்ளையா வீட்டில் அம்மாவுக்கு கூட மாடையாக ஒத்தாசனை செஞ்சுட்டு என்ன அழகாக கிளம்பி போகுது ஆ இது அது வேலையை செய்கிறதுக்கே அதுகளுக்கு முடியலை நம்ம எல்லாம் பண்ணவும் பார்க்க வேண்டியிருக்கு வேண்டானா இந்த அம்மா விடவும் மாட்டா அடிதான் விழுகும் அதுக்கு பேசாமல் ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு ஓடிடலாம் ஏம்மா கொஞ்சம் சீக்கிரம் வந்து தாம் மணி லேட்டாயிடுச்சு இருடி சுட்டு தானே எடுத்துகிட்டு வரணும் சூடாக தான் தொண்டைக்குல இறங்கும் ஆ சுட்டு வச்சுருந்துருப்பேன் ஏம்மா சட்னி என்ன சட்னிம்மா ஆ எல்லாம் உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி தான் அப்போ தானே தொண்டைக்குல இறங்கும் இல்லைன்னா மேடம் சாப்பிட மாட்டிங்களா ஆ சரிம்மா சீக்கிரம் ஆமா ஒரே ஒரு தோசை மட்டும் போதும் ரொம்ப லேட்டாகிடுச்சி பிரியா பிரியா சாப்பிட்யாம்மா இன்னொரு தோசை எடுத்துகிட்டு வரவா இல்லைம்மா சாப்பிட்டேன் போதும் எடி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கீழே உட்காந்து சம்மணம் கட்டி தட்டை கீழே வச்சு சாப்பிடுன்னு அது என்ன யாரத்தில் உட்காந்துக்கிட்டு தட்டை மாடியில் வச்சுட்டு ஏன் என்ன கிளவியா சரிம்மா என்ன சரிம்மா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கம்மா ஓயாமல் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதம்மா எடி என் பிள்ளை நல்ல பிள்ளையாக வளரணும்னு தானே சொல்கிறேன் வேறு யாரும் என் பிள்ளைய எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தானே நான் சொல்கிறேன் சாப்பிட்ட தட்டை கூட அப்படியே வச்சுட்டு போயிட்டா இந்த பிள்ளைங்களாம் என்னதான் சொல்லன்னு தெரியலையே சரி பார்ப்போம் சின்ன பிள்ளை தானே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி மாற்றுவோம் இம்மா என் பேக்கு வாட்டர் பாட்டிலாம் எங்கம்மா நைட்டு எழுதிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு நீ பேசாமல் படுத்துட்டேன் அப்புறம் உங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க எங்கே எடுத்து வச்சுருக்காங்களோ போய் பாருப்போ அம்மா எல்லா இடத்துலையும் தேடிட்டேம்மா கிடைக்கவே இல்லைம்மா வாமா நேராக ஆயிடுச்சும்மா இம்மா இந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கேன் அந்த காலத்தில் தான் எங்கள் அம்மா எட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டா நாங்கள்லாம் இந்த பாடுப்படுத்தினோம்னா அவ்வளோதான் பிச்சு விளையாச்சிடுவா இந்தா பேக் இந்தா இருக்குது எடுத்துகிட்டு போ என்னத்தான் பார்த்தியோ அந்த தானே இருந்தது சேர் மேலே எதையும் கண் கொண்டு நுனி புல் மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு வந்துட வேண்டியது சரிம்மா கிளம்புற நேரம் ஆயிடுச்சு போயிட்டு வரேம்மா பாய் சரிம்மா பார்த்து போயிட்டு வா போகும்போது வரும்போது பார்த்து போகணும் வண்டிலாம் வரும் அதனால் பார்த்து போகணும் சரியா நேராயிருச்சின்னு ஓடாத பார்த்துப்போம் அம்மா எங்கே இருக்க என்னடி சீக்கிரமே வந்துவிட்டேன் காலேஜில் தான் சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி இருக்குது அதுவாமா அங்க அங்கே எல்லா மேடத்துக்கும் மீட்டிங் வச்சுட்டாங்க அதனால நாங்கள் காலேஜில் கடந்து கத்திக்கிட்டுருப்போம் கிளம்பி போக சொல்லிட்டாங்க அதான் சீக்கிரமே வந்துட்டோம் ஏம்மா சாப்பிட ஏதாவது இருக்கா மத்தியானம் தயிர் சாதம் சாப்பிட்டது பற்றியா வயிறுலாம் பசிக்குதுமா ஏடி நானும் அவனை தயிர் சாதம் சாப்பிட சொன்னேன் குழம்பு கூட்டுலாம் வச்சுட்டேன் நீ தான் எடுத்துகிட்டு போக மாட்டேன்ட்ட அம்மா குழம்பு சாதத்தை விரவி கொண்டு போனால் நல்லாவே இருக்க மாட்டேங்குமா சாப்பிட இதே சாம்பார் சாதம் தயிர் சாதம்னா நல்லாயிருக்கு குழம்ப எனக்கு பிசைஞ்சு கொண்டு போக பிடிக்க மாட்டேங்குமா அங்கே போனாங்க அது ஒரு மாதிரி வரட்டி மாதிரி ட்ரையாக ஆயிடுது சாப்பிட முடிய மாட்டேங்குமா சரி காலேஜுக்கு எடுத்துகிட்டு போல் சரி இப்போ தட்டில் போட்டு கொஞ்சம் சாப்பிட வேண்டியதானே ஏம்மா இப்போ வேண்டாம்மா இப்போ எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தாம்மா சரி உட்காந்துரு காஃபியும் முறுக்கம் எடுத்துகிட்டு வரேன் இந்தாடி காஃபி எப்படி குடி அங்கே கையை கையெழுன்னா என்ஜி வந்து வாங்கிட்டி மா மா வா வா அம்மாலாம் வீட்டில் தான் இருக்காங்க வரும்போதே அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே வருவா வந்த உடனே நீ பேசாண்டி பேக்கை போட்டு உட்காந்துட்டேன் மொதல் பேக்கை போய் எங்கே வைக்கணும் அங்கே வச்சுட்டு வாப்போ ஏய் இந்த பாரு நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசலை பேசாமல் இருப்பதுக்கோ மா என்னம்மா இது இந்த வந்துட்டேன் என்னம்மா வந்துட்டியா பறிச்சலாம் நல்லா எழுதியிருக்கியா எதாவது பறிச்சிருக்கு நல்லாவே படிக்கலான் காலையில் எழுதுகிட்டு எப்படி எழுதுன ஜாய் என்ன சத்த அது மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் நம்ம குடிமில ஏன் வாய் நான் இப்படி வேணாலும் குடிப்பேன் உனக்கு கேட்க பிடிக்கலன்னா நீ காதை பிடிக்கும் இடி வந்தவுன்னே ரெண்டு பேரும் போட ஆரம்பிச்சிட்டிங்களா அமைதியாக ஒழுங்காக அவங்கவுங்க வேலையை பாருங்க கொடுத்துக்கோங்க இட்டி காப்பியை குடிச்சிட்டு டம்மர் எங்கேயே வச்சுட்டேன் உள்ளே போய் வைப்போம் அடுக்க அதில் போய் வைப்போம் இருமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே போய் வச்சிட்றேன் இட்டி கேட்டுக்கிட்டே இருக்கல பரிசை எப்படி எழுதுனேன் நல்லா எழுதுனையா இல்லை அடிதான் விழுகுமா ஏம்மா முதல்ல எங்களுக்கு இன்றைக்கி பரிசையே வைக்கலாமா ஏண்டி ஏன் அதான் ரெண்டு பிரச்சனைனா ஒரு பரிட்சை கூட வைக்கல ஏம்மா அது கிளாஸ் டெஸ்ட்டு தான்மா சரி அந்த கிளாஸ் டெஸ்ட்டு தான் எதுக்கு வைக்கலை ஏமா இன்றைக்கி பக்கத்து கிளாஸ் மிஸ் வரல அதனால் அந்த பிள்ளைங்களையும் எங்கள் சார் தான் பார்த்தாங்க அதனால் ரெண்டு கிளாஸ் பசங்களுக்கும் சேர்த்து பரிட்சைக்கு இன்னும் முடிக்காத பாடத்தெல்லாம் இன்றைக்கி வச்சு முடிச்சுட்டாங்க அதனால் இன்றைக்கி வைக்க வேண்டிய பரீட்சையை நாளைக்கு வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி நான் உட்காந்து சூப்பராக படிச்சுட்டு போயிருவேன்ப்பா ஆமாம் இவள் பெரிய சூப்பராக படிச்சிருவா அது மொத்தம் கேட்குறதே நாலு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதில் என்னத்தை சூப்பராக படிக்க போகிறேன் இப்போ உங்கள் புக் பேக் கொஸ்டின் மட்டுந்தானே படிக்கணும் இன்னமும் பாடம் முழுக்க படிக்கிற மாதிரி சொல்கிறேன் ஏய் உனக்கு என்ன நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ எங்கள் மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதை நான் படிச்சுட்டு போகிறேன் படிக்காமல் போகிறேன் அடி வாங்குறேன் வாங்காமல் போகிறேன் நீ எதுக்கு சொல்கிற ஆமாடி நல்லா போடுங்க அக்கா தங்கச்சின்னா இப்படி தான் இருக்கணும் ஒற்றுமையெல்லாம் இருந்தவே கூடாது இருந்துட்டு அது உலகமாக தப்பாயிரும் நல்லா அடித்து சண்டை போடுங்க வெறும் சண்டை போடாதீங்க கிச்சனுக்கு வாங்க ஆளுக்கு ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க நல்லா அடித்து சண்டை போடுங்க அப்போ தானே நல்லாயிருக்கும் இப்படி சும்மா வாயிட்டே சண்டை போடுறீங்க பார்க்க நல்லா இருக்கு நல்லா அடித்து சண்டை போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்கள் அப்பாவை வந்து பார்த்தாங்கன்னா நல்லா அடியை போடலாம்ல அந்த மனுஷன் என்னமோ என் பிள்ளைகளை போல எந்த பிள்ளைகளும் உலகத்தில் இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தளையிறாரு உங்கள் அச்சனை வீட்டில் இருந்து கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவர் காலையில் போனால் பொழுது அடைஞ்சி வராரு வந்து தூங்குகிற பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு எம்மா என் பிள்ளைகள் என்ன போல இருக்குது இந்த மாதிரி பிள்ளைகளை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு தளையிறாரு ஏட்டி நீ அந்த பேக் எடுத்துகிட்டு போய் உள்ளே வை போய் முகத்தை கையாக களை கழுவு போ ஓ நீ போய் அந்த காப்பி குடிச்ச டம்ளர் உள்ள வச்சுட்டு நீ முகத்தை கையாக களை கழுவு எப்பா அது ஒன்று காலேஜ் போயிட்டு வந்துடுச்சு இன்னொன்று ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருச்சு இனிமேல் தான் அடமழையாக ஆரம்பிக்கும் அது எப்போ ஓயுமோ யாருக்குமே தெரியாது அதுக்கு வர வரைக்கும் செத்த சாய்வோம்